வாவ், எவ்வளவு ஒரு அற்புதமான மரம் இது. வேலை ஆரம்பிப்போம். ஆஹா, இது உடஞ்சு போச்சா? இது மட்டும்தான் பாக்கி இருந்தது. இப்போ நான் இதை வச்சு இது மொத்தத்தையும் வெட்டி போட்டுடுறேன். மரத்தை எப்படி வெட்டணும்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன்டா. இது பிரமாதம் இல்ல, இத வெட்டுறதுக்கு இதுவே போதும். என்னது? என்ன உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இது என்னதுரா இது? நீ என் நாட்டு மக்களை வெட்டி இந்த பூமியே நாசமாக்கிட்டு இருக்க. நாங்க ஒரு காலத்துல கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆனா நாங்க இப்ப பேச கூட தயங்கி நிக்கிறோம். நாதான் இந்த மரங்களின் சக்தி வாய்ந்த மகாராஜா. இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? இனிமே உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணினேனா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மனுஷங்களை மாதிரி பேசுற மரமா? இதுக்கப்புறமா எந்த ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டேன். ஆனா கடைசியா ஒரு முறை ஒன்றை மட்டும் நான் வெட்டிக்கிறேன். நான் மறந்தே போயிட்டேன். இதுதான் இப்ப வேலை செய்யாதே. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன பண்ணிச்சிரு? என்ன பண்ற? எனக்கு கூசுது. இப்படி கிச்சு கிச்சு போட்டத முதல்ல நிறுத்து. எழுந்திருங்க என் நண்பர்களே. எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு கிச்சு கிச்சு முட்டுங்க. என்ன நடக்குது? என்ன முட்டுருக்க? வெறும் கனவு தான்டா. ஆனா இதெல்லாம் உண்மை மாதிரியே இருந்தது. ஒருவேளை இந்த மரங்களின் ராஜா என் கனவுக்குள்ள வந்து என்னை பயமுறுத்தினானா? ஓஹோ ஆண்டவா, இப்ப என்ன காப்பாத்திக்க இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டியாகணுமே. சொன்னத கேட்டியா? அவன் அந்த மரத்தெல்லாம் வெட்ட போறானோ? இப்ப என்ன எல்லா மரத்தையுமா? ஆமா ஆமா, உண்மையா சொல்றீங்களா? சரி, ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. அந்த லக்க கெட்ட கனவு கண்டா, அப்புறம் மொத்த கட்டையும் வெட்ட போறதா பேசிக்கிட்டு இருந்தான். அவனோட மூளை மொத்தமா மழுங்கி போயிடுச்சு. அவன் ஏதோ மரங்களுக்கு ராஜான்னு பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அது மட்டும் உண்மையா இருந்தா சூப்பரா இருக்கும். சரியா சொன்ன. நம்மளால அவனோட கனவை நிஜமாக்க முடியும். தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி பால் குடிச்சு விட்டு தூங்கினா எனக்கு கெட்ட கடமெல்லாம் வராதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க.
சரி இப்ப நாம போய் படுத்து தூங்குவோம். இந்த நிலவ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நான் இங்க வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்க என்னடா நடக்குது? கண்டிப்பா நான் ஏதாவது கனவுதான் கண்டுகிட்டு இருக்கணும். பால் குடிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லையே, என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க மம்மி. என்னடா நடக்குது? நான் மரங்களின் ராஜா. என்ன மரங்களின் ராஜாவா? ஐயோ என்ன மன்னிச்சிருக்க மரங்களின் ராஜா, ஆனா எந்த மரத்தையுமே வெட்டல, என்ன நீங்க மன்னிச்சிருக்க? அடே மரம் வெட்டி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கனு எனக்கு தெரியும்டா. நீ ஒத்த காத்தையும் வெட்ட நினைக்கிற, உன்னால இந்த மரங்களின் ராஜாவை முட்டாளாக்க முடியாது. என்னைய மன்னிச்சு விடுங்க, நான் வாக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஒரு நிமிஷம், ஒருவேளை இது வெறும் கனவுனா நான் எதுக்காக பயப்படுறேன்? நான் எப்படிடா உன்னை நம்புறது? உன்னால யாருக்கும் நல்லதே நினைக்க முடியாது. நீ மனசளவுல ரொம்ப கெட்டவன். எனக்கு உன்னோட நம்பிக்கை பத்தி எல்லாம் கவலை இல்லடா. இது ஒன்றுத்துக்குமே லாயக்கே இல்ல. நான் ஆரம்பத்திலேயே இத பயன்படுத்தி இருக்கணும். என்னாச்சு? ஓ, ஆயுதங்கள் எதுவும் உனக்கு பயன்படலையா? எதுக்கு நீ ரொம்ப வெக்கப்படணும்? இது வெறும் ஒரு கனவுதான். இது உனக்கு ஒரு கனவுன்னு தோணுதா? இல்ல, கனவுன்னா எனக்கு தோணல. ஒருவேளை என் கனவு உண்மையிலேயே நடக்குதா? இங்க போடுற இல்ல, என்னைய காப்பாத்துங்க. என்னுடைய காட்டு மக்களே, வானிலிருந்து தாக்குங்க. நல்ல வழியா தப்பிச்சு புட்டா. எல்லாம் அதுகிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அட கொஞ்சம் சும்மாறான். நான் கண்டது எல்லாமே கனவுன்னு நினைக்கிறேன். ஆனா என் முகம் பிசு பிசுன்னு இருக்க. அப்படின்னா இது ஒரு கனவு இல்லையா? இப்போ இந்த மரவெட்டி பையன் கொஞ்ச நாளைக்கு மரம் வெட்ட மாட்டான். அப்படி வெட்டினா மரங்களின் ராஜா திரும்ப வர வேண்டியதா இருக்கும்.